அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சுவாரஸ்யமான சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்க. A சேல்ஸ் பர்சன் ஹூஸ் ஆனுவல் ஏர்னிங்ஸ் கேன் பி ரெப்ரசன்ட் பை தி ஃபங்க்ஷன் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000 பிளஸ் 0.04x, வேர் எக்ஸ் இஸ் தி ருபி வேல்யூ ஆஃப் தி மெர்கன்டைஸ் ஹி செல்ஸ். இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காரு, அவருடைய வருட வருமானத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னது? ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000 பிளஸ் 0.04x. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எக்ஸுங்கிறது அவர் எவ்வளோ பொருள் விற்கிறாரு. ஸோ எவ்வளோ பொருள் விற்கிறாரோ அதனுடைய ஒர்த்துக்கு அவருக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குது? 4% கிடைக்குது, 0.04. அவர் வித்தாலும் விற்காட்டி அவருக்கு 30,000 கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஆனுவல் இன்கம். அவருக்கு ஒரு பையன் இருக்கார், அவருக்கு என்ன நடக்குது பாருங்கள். ஹிஸ் சன் இஸ் ஆல்சோ இன் சேல்ஸ் அண்ட் ஹிஸ் ஏர்னிங்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை தி ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000. வருஷம் மொத்த மாத்திர சம்பளம் பேஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குது, பட் கமிஷன் பாருங்கள் 0.05% ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் ஏ பிளஸ் எஸ்னா ஃபேமிலி இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிட்டர்மைன் தி டோட்டல் ஃபேமிலி இன்கம் இஃப் த ஈச் செல் ருபீஸ் 1,50,00,000 ஒர்த் ஆஃப் மெர்கன்டைஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஆராய்ச்சி பண்ணலாம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பாவுடைய ஏர்னிங்ஸ் இது. ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30,000 பிளஸ் 0.04x. எஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது பையனுடைய ஏர்னிங், அது எவ்வளோ இருக்கு பாருங்கள், 25,000 பிளஸ் 0.05x. ரெண்டு பேரையும் கூட்டினா குடும்ப வருமானம். ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55,000 பிளஸ் 0.09x. என்ன கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் 1,50,00,000 விற்கிறாரு ஒவ்வொருத்தரும். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ விற்பாங்க? 3 crores. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்? 9% ஆஃப் த 3 crores வந்து கிடைக்கும். ஸோ 55,000 பிளஸ் 0.09 இன்டூ 3 crores எவ்வளோ வருது? 27,55,000. பிள்ளைங்க சும்மா ஒரு கவனத்தை கவனித்து பார்த்துக்கோங்க, அவங்களுடைய வருட அடிப்படை வருமானம் எவ்வளோ தான்? 55,000. மிச்சம் எல்லாமே இதில் என்னது? 27 lakhs என்னது? அவங்களோட கணக்கு கமிஷன். இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், கணக்குக்கும் உண்மையான வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தங்கிறத உணரணும் அப்படிங்கிறக்கு அந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன தகவல், உங்கள் புக்கில் இதை வந்து அவங்க 3 crores கணக்கு பண்ணாமல் 1,50,00,000 வச்சுருக்காங்க, சரிங்களா? ஆனால் என்ன கணக்கில் கொடுத்துருக்குன்னா ஒருத்தருடைய சேல்ஸ் அது கொடுத்துருக்கு. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.